நக்கீலா பாஸ் 15,547 ஃபீட்டுங்க. என்னங்க இங்கே வந்து கல்லால் எடுத்து வச்சுருக்காங்க வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. ஆ கீழே ஒரு கோயில் இருக்க மாட்டிருக்குங்க. நக்கீலா நம்ம நக்கீலா டாப்லேருந்து கிளம்பிட்டோங்க. 15,000 அடிங்க, 15,500 அடி. அப்போ எல்லா பக்கம் வந்து இங்கே வந்து ஏன் வந்து இந்த கல் மேலே கல் வச்சு வைக்கிறாங்கன்னு தெரில. நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல் மேலே கல் வச்சாங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக வைப்பாங்க அப்படிம்பாங்க. கோயில் எதுவும் இல்லை. அங்கே பாருங்களேன், ஒரு லாரி கூட்டமே மேலே ஏறுதுங்க. கட்டெலும்பு கூட்டம் மாதிரி ஏறிட்டுருக்குது. இனி எவ்வளோ தூரம் மேலே ஏறணுமோ அவ்வளோ தூரம் கீழே இறங்கி அந்த மலை ஏறணுங்க. அப்பா இத்தனை நாள் வயசரை திறந்துச்சுன்னாடா குளிர்ந்து குளிர்ந்து பார்த்தா வயசரை திறந்து வச்சுருக்காங்க. இனி முழுக்க முழுக்க நம்ம மலை இறங்க போகிறோம். மலை இறங்கி தான் ஏற போகிறோம். ஏன்னா அந்த மலை போகணுங்க. அந்த மலைக்கு டைரெக்டாகலாம் ரோடு போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே சுவங்கின்னு போக முடியாது. பார்த்தீங்களா, இறங்கி 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 அந்த மலை ஏறணும். இந்த மலை இறங்கி அந்த மலை ஏறணுங்க. பார்த்துட்டு அந்த எஜ்ஜு வரைக்கும் போயிட்டேன். கொஞ்சம் ஏமாந்தாலுங்க ரோட்டு இழுத்துட்ருதுங்க நம்ம டயரு. கொஞ்சம் ஏமாந்தாலும் ஸோ வந்து ரோட்ஸில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணுங்க. இந்த ரோட்லலாம் அங்கே பாருங்க, அங்கே ஒரு லாரி கீழே விழுந்துருக்குதுங்க. இது ரெண்டாவது லாரி நம்ம பார்க்குறோம் கீழே விழுந்துருக்கிறது. ஐயோ கடவுளே, பரவாயில்ல இதில் விழுந்தது டிரைவருக்குள்ளே எதுவும் ஆயிருக்காது. சின்ன ஒரு சரிவு தான், டிரைவர் எப்படி தப்பிச்சிருப்பாப்புல. ஆனால் லாரி தான் 10 பைசா தேராது. நம்ம வண்டி வேறு குதிரை மாதிரி குதிச்சு குதிச்சு கணச்சு கணச்சு போகுது. அவ்வளோதான், இங்கெல்லாம் லாரி உளுந்து உருண்டுச்சுன்னா அவ்வளோதான், அப்படி தூக்கி போட்டு போக வேண்டிதான். முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேரத்தை உழுந்துருக்காது, நம்ம மாதம் கணக்காகிச்சுங்க. நல்லா துருபிடிச்சு கிடக்குது. இந்த ரோட்டில் நம்மளால் ஸ்பீடாக போக முடியாதுங்க. நினைக்கிற மாதிரி ரோடு ஃப்ரீயாக தானே பார்க்கு. படுக்க போட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு டேர்னிங்கில் நீங்கள் பள்ளத்தாக்கில் தான் உளுந்து கிடப்பீங்க. ஸோ வந்து இங்கெல்லாம் ஸ்பீடாக போகிறத ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. டேய் கலர் மண்டையை வந்துட்டாங்க மறுபடியும், கோல்டன் மண்டையை. ரொம்ப நேரமாக ஒரே மலையை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வேற ஒரு மலையை பார்க்குறேங்க. வாவ், ப்ளூ ஸ்கை, வெயில் வந்துருச்சு சொல்ல மாறன்ட்டேன். நம்ம அந்த நக்கீலா பாஸ் நின்றுருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே பார்த்தீங்கன்னா வெயில் வந்துருச்சு. நம்ம ஆளுகள் எங்கே அங்கே வந்துட்டுருக்காங்க, கீழே டென்ட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். அங்கே அங்கே போகலாம், அங்கே போய் தான் சாப்பிடுங்க. ரொம்ப பசிக்குது. பிரெட் ஆம்லெட் மேகி மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு மயக்கமே வருதுங்க. பத்தவும் மாட்டிது சாப்பிட்றது. அங்கே ஒரு ஆஃப் ரோடிங் ரோடு எங்கேயோ போகுது அந்த பக்கம். அது எந்த மலைக்கு போகுதுன்னு தெரிலிங்க. அது அங்கே தெரியல, ஒரு மண் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த பனிமலைக்கு போகிறதுக்காக இருக்குமா என்னவாங்க. இப்போ பாருங்கள் வெயில் அடிக்கும்போது பாருங்கள் அந்த பனிமலை எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு வெள்ள மாட்டேன். இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் இழுத்துடுது இழுத்துடுது, பேக் டயர் இழுத்துடுது. ஆஃப் ரோடிங் தான் போகல. நான் கீழே போகிற வரைக்கும் ஆஃப் ரோடிங்காக தாங்க இருக்கும். அங்கே பாருங்கள் ப்ளூ கலர் மலை சூப்பராக தெரியலாம். வாவ், ஐஸ் மலை. அந்த பனியெல்லாம் விலகி அந்த மலையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இது முழுக்க ஐஸாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். சீசன் முடிய போகுதுங்க. அதுக்கடுத்த நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தர் நின்று பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அவர் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டு. ஏகப்பட்ட தமிழ் ஃபேமிலி ட்ரக்கெல்லாம் பிடிச்சி வந்திருக்காங்களாமா. கொஞ்சம் பார்த்து போகலுமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ஷூவை கீழே இறங்கணும்னே நான் மாற்றிடுறேன். நல்லா அடி வாங்குறாப்பிள்ளைங்க. டயரு டம்மு டம்மு டம்முன்னு அடி வாங்குது. சிவிங்கம் வாங்கி மெல்ல வச்சிருக்கும் போலங்க. இந்த குளிர் பாருங்க, இப்போதான் வெயில் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன், வெயில் போயிருச்சு. லாரிக்காரரே லாரிக்காரரே லாரிக்காரரேன்னு அப்படி ஓரமாக நின்றுக்கிற லாரிக்காரரே நீங்க போங்க. தேங்க்யூ. எந்த எஜ்ஜிலையும் போய் நின்றாதீங்க. எல்லாம் சேரு சகதியமாக இருக்குது. நம்ம எஜ்ஜுக்கு போன அப்படின்னா அதை சொரக்குன்னு கீழே இறக்கி விட்டுரும். நம்ம சரண் பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கேருந்து சாக்லேட் கிடச்சதுன்னு தெரியல. இந்த ரோட்டில் ஒரு சாக்லேட் கொடுத்தங்காட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்போ ஒரு அப்போ மினுக்குறானுங்க, இவன் நல்லா மினுக்குறான். நேற்றுலேருந்து மலை மினுமினுமினுன்னே இருக்குது. வா, சூப்பர் சூப்பர். மணிக்கு 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணாலே பெரிய விஷயம் தான் போல் இருக்கேன் இந்த ரோட்டில். வா, ப்ளூ ஸ்கைலேருந்து இந்த மவுண்டைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல். இறங்குது 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 இறங்குது. ஸ்லோ ஸ்லோ ப்ளூமி, ஸ்லோ 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 ஸ்லோ. ரொம்ப பார்த்து போனுங்க இங்கெல்லாம். ஏன்னா நம்மளை பார்த்து அவங்க ரைட் உடைச்சாங்கன்னு வைங்க அவ்வளோதான் லாரி கவுந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து போனுங்க. நம்ம கவனமாக போனால் தான் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை,
நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை. அப்பா கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங், முன்னா ரோடு நல்லா இருந்துச்சு, இப்போ ஆஃப் ரோடிங். டம்மால் டுமில் நடி வாங்குது பின்னாடி பொட்டி. இது வந்து நம்ம வண்டியோட சேஸில் இல்லைன்னா ஆங்கிளில் மாட்டியிருந்தோம்னு வைங்கன்னா டாப் பாக்ஸு, எனக்கு கவலை இருந்திருக்காது. நம்ம NS 200 அந்த பின்னாடி ஒரு விங்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, ஒரு இரும்பு, அதில் பின்னாடி மாட்டி வச்சுருக்கிறேன். இதுவே 49 லிட்டர் பாக்ஸ், அது மேலே ஒரு பேக் வச்சு கட்டியிருக்கேன். தாங்குமான்னு தெரியல. நார்மல் பிளெயின் ரோட்ஸில் தாங்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கும் போது எவ்வளோ தான் அதுவும் தாங்கும், நட்டுக்கிட்டு பிடிங்கிட்டு வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கொள்ளு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. கீழே எம்டி வண்டினா சட சட சடன்னு போயிடலாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் லோடு வச்சுட்டு போக முடில, அதெல்லாம் வண்டிக்கும் அனர்த்தமாயிருங்க. இங்கே பாருங்களேன் மணல் மலை, வா அந்த பக்கம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருந்தங்க. இப்படி வந்துட்டேங்க, ஆபாஸில் பாருங்கள் இப்போ தெரியுதா எப்படி வண்டி ஏதுன்னு பாருங்கள். எல்லா ரோட்லேயும் சரம் மறுக்கி சவுத்து மட்டும் லாரி மேலே இங்கேயும் ஏறிட்டுருக்குது. நம்ம வண்டிக்கு தேவையான பெட்ரோல் அந்த வண்டியில் அது கேரி ஆகி போயிட்டுருக்கு. பெட்ரோல் எவாப்ரேட் ஆகுதா என்னன்னு தெரியலிங்க, கம்மியான மாதிரி தான் இருக்குது. கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக குளிருக்கு எவாப்ரேட் ஆகாது தான் தெரியல. அட்வென்ச்சர் பைக்கே எவ்வளோ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா. அப்போ நம்ம பைக்கெலாம் உருட்டிட்டு தான் போகணும். கீழே நிறையா கடை இருக்குங்க, காலில் விழுந்தால் அதை செஞ்சு வாங்கடா சோறு தாப்பிடலான்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, அவங்க நிற்கிறாங்களோ இல்லையோ, நான் ஏதோ ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டு சோறு சாப்பிட போகிறேங்க. சோறு இல்லை, அங்கே என்ன கிடைக்குதோ ரெட் ஆம்லெட்டு ரொட்டி எது கிடச்சாலும் சாப்பிட போகிறேங்க, மனசும் உயிர் வாழணும். பிளைன்ஸ் வந்து விட்டோம், பிளைன்ஸ் வந்து விட்டோம். அதாவது மலை மேலே இருக்க பிளைன்ஸுங்க, இது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுதுங்க. நிறையா தண்ணி குடிக்கணும். இங்கே என்ன தண்ணி வாங்கி வச்சாலும் 10 நிமிஷத்தில் ஜில்லு ஜில்லுன்னு ஜில்லு வாட்டர் மாதிரி ஆகிட்டு போயிடுது. இங்கே குளிர் அந்தளவுக்கு இல்லைங்க, பரவாயில்ல. குளிர் இல்லை, நம்ம இறங்கி வந்துட்டங்காட்டி அந்த குளிர் தெரியல. பாங் 28 கிலோமீட்டரு, இங்கே பாங்கோ நிப்பாட்டலான்னாங்க. பா ஆறு அடிக்கிற நிப்பாட்டுங்கப்பா வண்டிய, போயிட்டாங்க நிப்பாட்ட மாட்டாங்க. இதே தாங்க இவங்க வேலை. இவங்க இன்னைக்கு லே போயே ஆகணுங்கிற குறிக்கோளோட இருக்காங்க. அதுக்குன்னு பசிக்குதப்பா பசிக்குதப்பா நிப்பாட்டம், அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் மனசு வர மாட்டேதுங்க. ஏய் தப்பான ரூட்ல இருட்டானுங்களா, சரி இதில் போவோம். ரோடு அந்த பக்கம் தானே வருது இல்லையா, ரோடு அப்படி சுற்றி இப்படி வருது. இவங்க பாட்டுக்கு இதில் ஏற்றிட்டாங்க பாருங்களேன், பரவாயில்ல. பெரிய ஒரு ஆஃப் ரோடிங் இல்லை, குறுக்கு வழி யூஸ் பண்ணுறாங்க, குறுக்கு வழி பழைய ரோடு. இன்றைக்கி நான் எங்கேயோ மயக்கம் போட்டு உழுக போகிற மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, சோறு தண்ணி இல்லாமல். நான் அங்கேயே சொல்லி தான் விட்டேன், யோ ஏதாவது சாப்பிட்றக்க பார்த்தா நிப்பாட்டியா அப்படின்னு, கேட்க மாட்டுறாங்க. நம்ம மனசும் கேட்க மாட்டேங்க அவங்க விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தானே பசிக்கும் அவங்களுக்கும். ஏன்னா கூட வந்துட்டு நம்ம அப்படி சாப்பிடாமல் போகக்கூடாது, தனியாக சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காதுங்க. அதான் ஜார்க்கண்ட் ஓய் ஹேய், அந்த ஸ்பீடை பார்த்தீங்களா, நாங்களும் அப்படியே வந்துடுவோன்னு நினச்சேன். போகலாங்க, நம்ம இந்த பலவளப்பு மண்டையினை ஏறிட்டுருக்கோம் அவன் மேலே. கடந்த 1 மணி நேரமாக 21 கிலோமீட்டர் ஓட்டிட்டுருக்கோங்க. எப்படி சூப்பரில், 9:30 வண்டி எடுத்தோம், 10:30 11:30 ஓ 2 மணி நேரம் 2.5 நிமிஷம் ஆச்சு.
மொத்தமாகவே 44 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருக்கோம். மணிக்கு 20 கிலோமீட்டர் தான் போக முடியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போய் தாங்க ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். ஒரே மௌண்டன் தான் திரும்ப திரும்ப முன்னாடி பின்னாடி பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா இப்போ அந்த மலைலேருந்து இறங்கி தான் நம்ம இந்த மலை ஏறிட்டுருக்கோம். சீதா ஐஸ் மௌண்டன் ரொம்ப க்ளோஸ் அப்பில் தெரியும் நினைக்கிறப்போ உங்களுக்கு. நக்கீலா பாஸ்லேருந்து பார்த்தா கூட அந்தளவுக்கு தூரமாக தான் இருந்திருக்கோம். ஆனால் இங்கேருந்து பார்த்தா அந்த ஐஸ் மலை ரொம்ப கிடக்க தெரியுது என் கண்ணுக்கு. கேமரா கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. எப்பா 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 அவனுக்கு இறக்கம் தான்ப்பா, கொஞ்சம் ஸ்லோவாக வாப்பா. எங்கேயாவது அடிச்சு தூக்கி விட்டு போயிடாதேப்பா, நான் உரமாக போய்க்கிறேன், வேறு வழியே இல்லை. நல்ல ஸ்பீடாக வராங்க லாரி இறங்குறவங்களாம், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக இல்லை சர சரன்னு இறங்குறாங்க. லோடு அவங்க வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் வரும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே ஓகே, கமான் 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 கமான், போங்கண்ணே போங்கண்ணே போங்கண்ணே. ஓ ஒரு வண்டியாக ஸ்லோவாக வருதான்னு பாருங்க இறக்கத்தில். லாரிக்காரன்னே ஒதுங்கிட்டீங்க, சந்தோஷம். ஓ என்னாச்சு லாரியில் நிற்கிது. ஓகே ஓகே, அந்த வண்டிக்கு வழி இல்லை போல. இந்த வண்டி பின்னாடி தான் ஐயா போடுற சரண், நான் ஓவர்டேக் பண்ணிட்டா போறேன். போங்க போங்க, வந்துடுறோம் போங்க. ஓகே, நமக்கு வழி இல்லை, ரிஸ்க் எடுத்து போக வேண்டாங்க. யூஸ் டிப்பர் தாக்கூர் அட் நைட். லைட் ஆஃப் ரோடிங் தாங்க, லைட்டான ஆஃப் ரோடிங் தான், அதான் வேகமாக போகிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு அன்ட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல சிரமமாக இருக்குங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது சில இடத்துல. சில இடத்துல அப்படியே ஜாலியாக ஃப்ரீயாக போயிடுது. இந்த இடம்லாம் பாருங்களேன், அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு போயிடலாம். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க ஆஃப் ரோடிங். அப்படியே பறந்துட்டு வருது பாருங்கள் இந்த வண்டி, பொலீரோ. கை வலி உயிர் எடுக்குது, இந்த கிளச்சை பிடிச்சி 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 பிடிச்சே டங் 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 போனே. இந்த வரலுக்கு வந்து அக்குபஞ்சர் பண்ணும் மேலே போயிட்டு, ரத்த ஓட்டம் இருக்குதா இல்லையான்னு தெரில. என்னப்பா அது, நானும் நல்ல ரோடு வரும்னு பார்க்குற, ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக வச்சுருக்கிறீங்க. தட 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 தட, டப்பா கழண்டு விழுந்தாலும் வாய்ப்பு இல்லை, விட்டு போட்டு போக வேண்டிதான். லேப்டாப் மட்டும் தூக்கி வச்சுட்டு துணிமணி தானே, போனால் போயிட்டு போதுன்னு விட்டுட்டு போக வேண்டிதான். கொஞ்சம் அப்படிதான் 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 அப்படிதான். ஓகே, சும்மாவா சொன்னாங்க ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ரோட் அப்படின்னு. அப்போ இந்த கஷ்டம் கூட இல்லைன்னா எப்படி? உட்காந்துருக்காங்களே இவங்கெல்லாம் பிஆர்ஓவில் ஒர்க் பண்ணுறவங்க, டிஷர்ட் பின்னாடி பிஆர்ஓ அப்படின்னு போட்டிருக்கு. பரவாயில்லைங்க, அங்கங்கே ஆளுங்க இருக்கிறாங்க, நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்களேன் எல்லாமே பிஆர்ஓ தான், குண்டுங்குழியும் தான் மண்ணை போட்டு அடைச்சி வைக்கிறாங்கப்பா. வா, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ.
லே 200 குப்சி 150 பாங் 24 பாங்கு போகிறதுக்கு ஒரு 12.5 நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த இருக்க ரோடு கண்டிஷனுக்கும் இத்தனை லாரிகளை ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு 25 கிலோமீட்டர் தான் போக முடியுது. லாரி பிரேக் டவுனா? ஆமாம், கல் வச்சு நிப்பாட்டியிருக்காங்க. பூமி சுட்டா பறக்கிறான். ஐஸ் மண்டையும் தள்ளி போயிட்டாங்க, தூரமா போயிட்டு ஐஸ் மண்டையம். ஓ கூல் கூல் ப்ளூமி, பொறுமை பொறுமை பொறுமையா போ, ஒன்றும் அவசரம் இல்லை. பஞ்சரஞ்சா ஏதோ ஆயிரப்போது கல்லடிப்பட்டு லே போனதான் எதுவாக இருந்தாலும். அங்கே பாருங்களேன் ஒரு கலர், மவுண்டைன் கலர் பாருங்க, அங்கே சூப்பராக இருக்கு. வாவ், வேற லெவலில் இருக்குங்க அந்த மவுண்டெயினே, சூப்பர். இங்கே பாருங்க இந்த எஜ்ஜில் வந்து காட்டுற பாருங்க, இந்த மவுண்டெயின் ப்ரௌன் கலர் மவுண்டெயின் பா, வேற லெவலுங்க. கூல் 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 ப்ளூமி, மெதுவா மெதுவா மெதுவா. லடாக் மட்டும் போயிட்டேன், வேற லெவல். பலவளவு பண்டையா ஏறிட்டுண்ணா அவன் மேல, பாதி தூரம் ஏறிட்டுண்டா உன்ன. இன்னும் மீதி தூரம் ஏறிட்டு வந்து பேசிக்கிறோம், வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடறான் நம்மள. என்ன ரோட்டை தான் பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போட்டுக்கிறாங்க. ஆய் 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 டிச்சுகோல். எனக்கு தெரிஞ்ச வண்டியில் காற்று எவ்வளோ இருக்க போகுது ஒன்றும் தெரில. எத்தனை கல்லடி வாங்கியிருக்கோ டயரு, காசு இருந்தால் கீழே போய் டயரை மாற்றணும். ஆனால் ஏகப்பட்ட காசு செலவாகுதுங்க. ஐயோ, சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நஞ்ச செலவாகுது, முடியலைங்க. நேற்றெல்லாம் 300 ரூபா அசால்ட்டாக பிரெட் ஆம்லெட், 4 பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம் அன்னைக்கு. சரி, நேற்று சாயந்தரம் 300 ரூபா சொங்கன்னு போயிடுச்சு. பிரெட் ஆம்லெட்டு, நூடுல்ஸு, பிஸ்கட் பேக்கெட்டு, டீ, இதெல்லாம் நம்ம ஊரில் சாப்பிட்டா 100 ரூபாய்க்கு தாண்டாது. பரவாயில்லைங்க, நான் கொடைக்கானல் பிரெட் ஆம்லெட் 40 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். இவ்வளோ தூரத்தில் வந்து பிரெட் ஆம்லெட் 50 ரூபா. உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த தக்காளி இல்லைன்னா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா 60 ரூபா, பிளெயின் பிரெட் ஆம்லெட்னா 50 ரூபா தாங்க. பரவாயில்ல, இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். இவ்வளோ ஹைட்டில் ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படணுங்க. நூடுல்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், 10 நிமிஷம் சட்டார்னு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு கூல் ஆயிரும். கரம் பண்ணி வாங்கி வச்சுன்னா கொதி கொதிக்க தருவாங்க, 5 நிமிஷத்தில் ஜில்லுன்னு ஆயிரும். சார், எது வாங்கினாலும் அப்படியே உடனுக்குடன் குடிச்சிடணும். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பேசுறேங்க. இங்க பாத்தீங்களா, சொர்க்கம் வேற லெவல்ல இருக்குங்க. இது லட்சுங்களா பாஸ் வந்துட்டேங்க. 16616 அடி லட்சுங்களா பாஸ். பிஆர்ஓ லட்சுங்களா, இங்கே பாருங்களேன் எவ்வளோ கிட்ட ஐஸ் மலை தெரியுதுன்னு, வேற லெவலாங்க. அப்பா வா, சொர்க்க பூமிங்க, வேற லெவல். ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டே